விவேகானந்தர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஆசிரியருக்கும் அவருக்கும் ஒத்தே வராதான். இந்த மாதிரி மதியான நேரத்தில் அவரோட ஆசிரியர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அந்த இடத்துல விவேகானந்தரும் போய் உட்காந்து சாப்பிட போயிருக்காங்க. அந்த சமயம் ஆசிரியர் சொன்னாராம், பண்ணையும் பறவையும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே விவேகானந்தர் சிந்திச்சு ஒரு பதிலை சொன்னாராம், சரி சார், பறவையாக நான் பறந்து போயிடுறேன், நீங்கள் எங்கேயோ உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அதிலிருந்து அந்த ஆசிரியருக்கு விவேகானந்தர் மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சான். நம்ம அவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் யோசிச்சுட்டே இருக்கும்போது கிளாஸில் வந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாராம். அதுவும் விவேகானந்தரை குறிப்பாக எழுப்பி விட்டு அந்த கேள்வியை கேட்டாராம். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பை நிறைய பணமும் ஒரு பை நிறைய அறிவும் இருக்குது, இது ரெண்டுத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் எதை எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்டாராம். அதுக்கு உடனே விவேகானந்தர் சொன்னாராம், நான் வந்து அந்த பணப்பையை தான் சார் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஆசிரியர் சொன்னாராம், நீ வந்து அந்த அறிவை தான் எடுத்துப்பேன்னு நான் நினச்சேன், ஏன்னா அறிவு வந்து எவ்வளோ முக்கியமானது, அதை விட பணமாக முக்கியம், ஸோ நீ அறிவை தான் எடுத்துப்பேன் நினச்சேன், இதுலேருந்தே தெரியுது நீ முட்டாள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், சார் நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை தான் சார் எடுக்கணும்,